வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், நாங்க சேலத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் பாஸ்கருங்க. என் பொண்ணுக்காக பாக்கணுங்க. உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க சார். ஜோதிதா. என்ன பேர் சார்? ஜோதிதா. ஜோதி தா. தா. ஆமாங்க. ஜோதிதா. ஆமாங்க. சொல்லுங்க சார், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/12/2005. 6/12/2005. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். காலையில 6:42. 6:42 காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம், விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். எந்த ஊர்ல பிறந்தாங்க சார்? சேலம்ங்க. சேலம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். விருச்சிக லக்னம் மகர ராசி இல்லையா? திருவோண நட்சத்திரம். ஆமாங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம். நல்லா இருப்பா குழந்தை? பெண் குழந்தை தானே? ஆமாங்க, பெண் குழந்தைங்க. அருமையான யோக ஜாதகம் சொல்லுங்க. ராசிக்கு 4 கிரகங்கள்லையும், ராசி சரராசியாகி ராசிக்கு 4 இடத்துலையும் செவ்வாசனி குரு சுக்கிரன் ராஜயோக கிரகங்கள் இருக்கின்ற ராசிப்படி சதுர்கேந்திர யோகம் அமைந்த நல்ல யோக ஜாதகம். என்ன கேட்கணும்? பாப்பாவுக்கு படிப்புங்க, 10th போயிட்டு இருக்காங்க. 10th இப்போ ஆன்லைன்ல அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, மேற்கொண்டு அவ ஏதாவது மெடிக்கல் செவ்வாய் சம்பந்தப்பட்ட, ஆமா நான் செவ்வாய்னு ஆரம்பிக்கிறேன், நீங்க மெடிக்கல்ன்றீங்க, டாக்டர் தான். ராசிக்கு 10th இடத்தோட குரு செவ்வாய் தொடர்பு கொண்டு நான் செவ்வாய் சம்பந்தப்பட்டேன்னு சொல்லும் போதே நீங்கள் மெடிக்கல்னு சொல்கிறீங்க பாருங்கள். அவளுக்கு வந்து அதாவது ராசிக்கு 10th இடத்துல சதுர்கேந்திர யோகம் இருக்கிறதுனால, மகர ராசியாகி மகரத்திற்கு 4th இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இல்லையா? ஆமாங்க. மகரத்திற்கு 10th இடத்துல குரு இருக்குது. அந்த குரு செவ்வாயை நேருக்கு நேராக பார்த்து ராசிக்கு 4 கேந்திரங்கள்லேயும் சுக்கிரன் செவ்வாய் சனி குரு இருக்கிறதுனால இவள் எதிர்கால டாக்டர், உறுதியாக மருத்துவம் படிப்பார். உறுதியாக ராசிக்கு 10th இடத்தில் குரு இருந்து அவர் செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் வந்து அம்சத்தில் சிம்ம வீட்டில் இருக்கிறாரு. பயாலஜி தான் படிப்பா, சயின்ஸ் தான் அவளுக்கு பிடிக்கும். மருத்துவம் டாக்டர் ஆகணுன்றது அவள் லட்சியம் இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க. உறுதியாக சேர்த்து வெளிநாட்டு அமைப்பு உண்டான கேட்டுக்கிட்டே. 4 ராசிகளிலும், 4 சரராசிகளிலும் என்ன நீங்க அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு சில விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். சுகத்து சுற்றுமவளுக்குன்ட்டு 4 சரராசிகளிலும் கிரகங்கள். 6/12/2005, 6:42 AM சேலத்தில் பிறந்த குழந்தை. விருச்சிக லக்னம் மகர ராசி. ஆமாங்கய்யா. மகர ராசினாலே சரராசி. மகர ராசி சந்திரனும் சுக்கிரனும் மகரத்தில் இருக்க, கடகத்தில் செவ்வாய், இதில் கடகத்தில் மேஷத்தில் செவ்வாய், கடகத்தில் சனி, துலாத்தில் குரு அப்படின்னு சொல்லிட்டு 4 சரராசிகள்லேயும் கிரகங்கள் இருக்கு. சரிங்க. 4 சரராசிகள்லேயும் கிரகங்கள் இருந்து அடுத்தடுத்து சரராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசை வருமாயின் 8/12 இடங்கள் சுபத்துவமாக இருக்குமாயின், நான் ஒரு சில விதிகள் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. 8/12 இடம் சுபத்துவமாகி அடுத்தடுத்து சரராசிகளில் இருக்கின்ற கிரகங்கள் வருமாயின் இந்த குழந்தையுடைய அத்தனை எண்ணங்களும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறத பற்றி, வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் அவளுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும் இல்லையா? ஆமாங்க. அது எந்த ஐடியாவில் இருக்கானே தெரியலையா, ஆனால் மொத்தத்தில் அந்த ஃபாரின் மோகம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது. பரம்பொருளுடைய கருணை நினச்சா எனக்கு உடம்பு அப்படியே சிலுக்குது. அதாவது ஒரு விஷயத்தை எத்து உண்மையிலே எனக்கு உடம்பு சிலுக்குது. நான் ஒரு சில விதிகள் சொல்லியிருக்கிறேன். அதாவது 8/12 இடங்கள் சுபத்துவமாகி அடுத்தடுத்து சரராசிகளில் இருக்கின்ற கிரகங்களின் தசை வந்தால் ஒருவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் குடியேறுவார். சரிங்க. இந்த பெண்ணு வந்து இந்திய பெண் இல்லை, இந்த பெண்ணை திருமணம், ஏன்னா 15 வயசில் அதை பற்றி பேச வேண்டாம். இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவன் அவளை வெளிநாட்டுக்கு கூட்டணும் போய் செட்டில் ஆக வைக்கிறவன். சரிங்க. இந்த அமைப்பின்படி மேற்படிப்பு வெளிநாட்டில் படிப்பாள். சரிங்க. வெளிநாட்டில் தான் வேலை செய்வா. நான் சொன்ன விதி 100% அப்படியே இருக்குது. அதாவது விருச்சிக லக்னமாகி 12 குரு 8th இடத்தை பார்க்கிறார். 8th இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 12th இடம் குருவின் இருப்பாலும், 8th இடம் குருவின் பார்வையாலும். சரிங்க. நான் சொன்னதை போல அடுத்தடுத்து சரராசிகள் இருக்கின்ற கிரகங்கள் வருகின்றன, தசை வருது. சரிங்க. செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் அதிக சுபத்துவமான கிரகம், அதனால குழந்தைக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கான விருப்பம் இருக்கு. அதனால உறுதி அடுத்தடுத்து நான் சொன்னேன், ராகு தசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ராகு தசை 2016 2016 அப்புறம் வரப்போகிற, இன்னும் 50 வருஷம் வரப்போகிற குரு சனி, இந்த ரெண்டு திசைகளுமே வந்து இன்னும் 50 வருடங்களுக்கு அவளுக்கு நடக்க இருக்கின்ற குரு சனி ரெண்டு பேருமே வந்து இதில் இருக்கிறாங்க, சரராசிகளில் இருக்கிறாங்க. ஆகவே இந்த குழந்தை உறுதியாக மருத்துவம் படித்து MBBS டாக்டராகி மேற்படிப்பு கூட வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டிலேயே வேலை செஞ்சு வெளிநாட்டிலேயே தன்னுடைய சந்ததி விருத்தியை செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு அமைப்பு. ஆகவே ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. எல்லா விதிகளும் அப்படியே கண்ணுக்கு தெளிவாக தெரிந்து பொருந்துகின்ற அப்படியே ஒரு உயர்நிலை ஜாதகம். மிகவும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். குழந்தை ரொம்ப நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம்.
வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், எனக்கு யாருக்காக பார்க்கணும்? என் பொண்ணுக்காக பார்க்கணும் மேடம். அவங்க பேர் சொல்லுங்க சார். ராணி காயத்ரி மேடம். ராணி காயத்ரிங்களா? ஆமா மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 19/1/1999 1999 பிறந்த நேரம் சொல்லுங்க சார். காலை 4:04 4:04 ஆமா மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பிறந்த ஊர் மதுரை மேடம். மதுரை. ஆமா மேடம். ராசி சார்? ராசி மகர ராசி, திருவோண நட்சத்திரம், விருச்சிக லக்னம் மேடம். விருச்சிக லக்னம். குருஜியா லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம். நீங்க மகர ராசியா வருது போங்க. குடும்பத்தோடு நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. குழந்தை திருமணம், குழந்தையோட வேலை வாய்ப்பு, எதிர்காலம். லக்னம் லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருந்தாலே மிகச்சிறந்த அமைப்பு. இங்கே வந்து லக்னம் லக்னாதிபதி இதுல இருக்கிறதும், குருவின் பார்வையில் இருக்கிறதும், அந்த குருவின் தசை 2026 பிறகு மிக அருமையான வாழ்க்கைக்கு தேவையான நேரத்தில் 5ஆம் இடத்தில் அமர்ந்த குரு, பங்கமின்றி அமர்ந்த குரு வந்து அவருடைய தசை வர்றது மிகப்பெரிய யோகம். சரிங்க சார். ஆகவே குரு தசையில் குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கும். 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தேவையான நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வேலை, நல்ல குழந்தைகள், எந்த ஒரு நிலையிலையும் 40 வயசுக்குள்ளே எல்லாம் செட்டில் ஆயிடணும். கண்டிப்பா சார். அந்த அமைப்பு பாப்பாக்கு அப்படியே இருக்கு. மிருச்சிக லக்னம் கோவக்காரி, கடுமையான கோவக்காரி. செவ்வாய் சனி பார்க்கல. ஆமா சார், ஆமா சார். தட்டு பறக்கும். ஆமா சார், ஆமா சார். அதே நேரத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற ஜாதகம். லக்னாதிபதி 12 மறைந்து செவ்வாயின் இது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், வர்க்கோத்தம நிலையில இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய தன்னுடைய சொந்த சாரத்துல வர்க்கோத்தம நிலையில இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. சனி பார்ப்பது சற்று குறைவு தான் என்றாலும் லக்னத்தை வலுத்த குரு பார்க்கறது மிகப்பெரிய யோகம். அந்த குரு தசையை வர்றது மிகப்பெரிய யோகம். அடுத்து வரக்கூடிய சனி கூட லக்னாதிபதியோட இது ராசிநாதனுடைய தசை தான். ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை திசைகளும் நல்ல வலுவா இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல அமைப்புல இருப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். வெளிநாடு போவாங்களான்னு கேட்கறாங்க சார். ஆமா, வெளிநாடு அமைப்பு இருக்கு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய நிலைமைகள் இருக்கு. கண்டிப்பாக போவாங்க, போயிட்டு வருவாங்க. சரியா, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். அடுத்தடுத்து நம்ம சொல்லிட்டோம். ஹலோ, வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ, எங்க பையனுக்காக கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க தாம்பத்துல இருந்து பண்றேங்க. உங்க பையன் பேர் சொல்லுங்கம்மா. பிரபாகரன். என்ன பேர்? பிரபாகரன். 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 டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 17/5/1999 ரொம்ப நல்லா இருப்பாருமா. இந்த யோகம் இருக்கின்ற, சிவராஜ யோகம் இருக்கின்ற ஒரு அருமையான யோக ஜாதகமா. தனுசு ராசிக்காரங்க ஒரு 3 வருஷமா நல்லா இல்லைன்னு. இந்த அமைப்பு ஜாதகம் கொஞ்சம் ஓரளவுக்கு இனிமே எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம நல்லா வலுத்து இருக்கின்ற ஒரு நல்ல யோக அமைப்பு தான். சூரிய தசை ஆரம்பிச்சிலிருந்தே நல்லா இருக்குமா. குருபார்த்த சூரிய தசை மிகப்பெரிய நல்ல யோகத்தை. தம்பியை கொஞ்சம் புத்திசாலித்தனமான துறைகள்ல புத்திசாலியா இருப்பாரு. கணக்கு வழக்கு வேலைக்காக படிச்சுட்டு இருக்காங்க சார். சிவராஜ யோகம்னு தான் சொல்லிட்டேனம்மா, பதில் தான் பலனையே சொல்லிட்டேனேம்மா. சூரியனை குருபார்த்த சிவராஜ யோகம். அரசு வேலை கிடைக்கும் உறுதியா? அரசு வேலை உறுதியா கிடைக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. இருக்கிற ஜாதகம் நல்ல ஜாதகம். இந்த ஜாதகம் சிர ராசிப்படி சதுரகேந்திர யோகம் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் கலருக்கு சொன்ன மாதிரி எடுத்தடுப்புலேயே சிவராஜ யோகம்ன்றத சூரியனை குருபார்த்த சிவராஜ யோகத்தை தான் சொல்கிறேன். அரசு சார்ந்த அரசு வேலைக்கான ஆதார அமைப்புகளான குருவை சூரியன் பார்ப்பது, குருவோடு சேர்ந்தது, குருவோடு சேர்ந்து அஸ்தமனம் செஞ்சிருப்பது, சுக்கரனோடு இருக்கிறது, அந்த அமைப்புக்கு தான் எடுத்தடுப்புலேயே பலன் சொன்னேன் உங்களுக்கு. குருவை சூரியன் பார்த்த அந்த சுபத்துவ யோகம் இருந்து அடுத்த வருஷம் 2021 பிறகு வர்றதுனால 2000 சூரிய தசை சந்திரபக்திக்கு பிறகு தானே 1 வருஷம் லேட் ஆகும். அடுத்த வருஷம்லாம் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குமா. சிவராஜ யோகம் இருக்கின்ற காரணத்தினாலும், சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறதுனாலையும், சனி பார்ப்பது ஒரு குறை தான் அப்படின்னாலும் நிச்சயமாக அரசு வேலை. பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடங்கள் வலுத்து இருக்கின்றன. ஆகவே இந்த அமைப்பின்படி இந்த பையனுக்கு வந்து அரசு வேலையில் தான் ஆர்வமும் இருக்கும். சூரியன் குரு வலுத்து இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆகவே
இந்த அமைப்பு இன்னொன்று புத்திசாலிதான், லக்னத்திலேயே புதன் திக்பலமாக இருக்கிறதுனால படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வருஷம் தாமதமாகும், கண்டிப்பாக அரசு வேலை உண்டு, விடாமல் படிக்க சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஆ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சஞ்சய் மேடம். சஞ்சய். சஞ்சய், நாங்க இருக்கிற இடம் தண்டார்பட்டை. அவங்க பேர் சஞ்சய்ங்களா? ஆமா சார் மேடம். சொல்லுங்க. சஞ்சய். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுமா? 16/6/16 2006 2006 பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் 5:30 சாயங்காலம். 5:30 சாயந்தரமா? சாயங்காலம் 5:30 சரிங்கம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் ஆவிட்டா நட்சத்திரம் கும்பராசி. குருஜியா லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. சரிங்க மேடம். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. பேரம் பேரா? காந்தி சார். சரி. வயசான காலத்துல பேரனுடைய வந்து எதுவுமே தெரியல. பிறந்த நேரம் மட்டும் எப்படிமா கரெக்டா தெரியுது, யார்ட்டையுமே கேட்காம 5:30 சரியா சொல்லிட்டீங்க. பேர எப்பான்னு எப்ப பிறப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களோ? முதல் பேரனுக்கு தான் உண்மையிலேயுமா? நானும் முதல் பேரன் தான் என்னுடைய ஐயம்மாவுக்கு, அதாவது என்னுடைய அப்பாவின் அம்மாவிற்கு நான் முதல் பேரன். நன்றி சார். அந்த எல்லா பேரன்களுக்கும் உண்மையை சொல்லப்போனால் எல்லா பேரன்களுக்கும் அந்த ஐயம்மா ஆச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, தாத்தா பாட்டிகள். அந்த தாத்தா பாட்டிகள் அமைப்பை வந்து அனுபவிச்ச எல்லா பேரனுக்கு தாம்மா பாட்டிகளுடைய உண்மையான அன்பு தெரியும். நிறைவான வாழ்க்கை. ஆமாம், எப்போவுமே வந்து தாத்தா பாட்டிகளுக்கு முதல்ல வந்து பெயரன்னு சொல்கிறதே தமிழில் வந்து பெயரன்னா தன்னுடைய பெயரை கொண்டவன் அப்படின்தான். என் பெயரை காப்பாற்றுறதுக்கு என்னுடைய பெயரை வைப்பதற்கு இந்த காலத்தில் தான் அந்த வழக்கம் மறைஞ்சு போச்சு. தாத்தா பேரை தான் வந்து பேரனுக்கு வைக்கிறது அப்படின்ற ஒரு வழக்கம்லாம் தமிழ் கலாச்சாரத்தில் இருந்தது, அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அதனால் எப்போவுமே ஒரு வயதிற்கேற்றாற் போல் ஒரு ப்ரொமோஷன், சிறு வயதாக இருக்கும்போது வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு, கல்யாணம் ஆனவுன்னா நம்முடைய குழந்தையை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு, கொஞ்சம் அதை விட வயசானவுன்னா நம்முடைய குழந்தைக்கு குழந்தையாகிய பேரன் பேத்திகளை பற்றிய எதிர்பார்ப்பு. மனிதனுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. அதனால நீங்களும் அதை பக்கத்தில் கேட்டு சொல்லிட்டு டக்குன்னு பிறந்த நேரத்தை மட்டும் டான்னு சொன்னீங்க பாருங்க, 5:30 சாயந்தரம்ட்டு. ஆமாம், தெரியும். இப்போ 3:00 ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா மொதப்போம், பாட்டியாக போகிறோம், பேத்தியா பேரனா இல்லையா? அருமையான யோக அமைப்பு, அதாவது 8:12 இடங்கள் சுபத்துவம், பிறந்த இடத்தை விட்டு வெளியில போய் பிழைக்கக்கூடிய ஒரு தன்மை. நல்லா இருக்குமா ஜாதகம்? என்ன கேட்கணும் குழந்தைக்கு? இல்ல சார், கொஞ்சம் இப்போ இந்த லாக்டவுன்ல படிப்பு இல்ல, கொஞ்சம் அருமையான யோக ஜாதகம். அப்பா கிட்ட அப்பப்ப கோச்சிக்கிறான். 14 கோச்சிக்காம எந்த வயசுல கோச்சிக்கிறது? பிள்ளைன்னா அப்படித்தானே, அப்படித்தானே இருக்கும். நம்மளும் அந்த வயசு தாண்டி தானே வந்திருக்கிறோம். சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களையும் குரு பார்த்த யோக ஜாதகம். பங்கம் இல்லாத குரு பார்த்த நல்ல யோக ஜாதகம். தகப்பனோட தாயை ரொம்ப பாசமா பிடிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஏன்னா 9 இடத்துல செவ்வாய் சனி இணைஞ்சிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன நேர் அந்த குழந்தைக்கும் அப்படிதான் சொன்னேன். பருவத்தில் குருதசை நல்ல விதத்துல வந்தா, இங்கே குரு சுக்கரன் பார்வை இருக்கிறது, சுக்கரனுடைய வீட்டுல தான் குரு இருக்கிறார், சுக்கர பார்வையிலும் இருக்கிறார்.
இப்போ வந்து இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் என்ன ஒரு 3 வருஷத்துக்கு இருக்கத்தான் செய்யும் வயதிற்கேற்றார் போல. ஏனென்றால் மகர கும்ப ராசிகளுக்கு அந்த மகர கும்ப ராசிகளின் மேலேயே சனி போய்கொண்டிருக்கிறார். நான் அடுத்த வருஷம்லாம் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் போக ஆரம்பிச்சிருவார். ஆக ஒரு இளம் வயதிற்கேற்றார் போல் குழந்தைகள் தடுமாறுவதும் விளையாட்டுத்தனமாக இருப்பதும் வயதிற்கேற்ற சில விஷயங்களை செய்கிறதும் டீனேஜ்னாலே எல்லாமே வந்துருமே வயதிற்கேற்ற விஷயத்தில் செய்யலைன்னா அவன் மனுஷனே இல்லை. யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்தந்த வயது சந்தோஷங்களையும் துக்கங்களையும் தடுமாற்றங்களையும் அனுபவிச்சே தான் ஆகணும். அந்த அமைப்பு தான் வந்து சில இந்த குழந்தைகளுக்கு இருக்குமே தவிர ரொம்ப அவயோக குழந்தைகள் ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாமல் பிறந்த குழந்தைகளை பற்றி தான் கொஞ்சம் நம்ம கவலைப்படணும். இங்கே உங்களுடைய பேரன் ஜாதகத்தை அமைப்பின்படி சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களையும் குரு பார்த்த நல்ல யோக ஜாதகம். குரு 12 மறைந்து 8 வீட்டை பார்த்து 8 அதிபதி வலுத்து புதனாகி வலுத்து அங்கே இருக்கிறாரு. அதனால் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே குழந்தைக்கு சொன்ன ப்ரெடிக்ஷன் தான், பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களுக்கு போய் பிழைக்கக்கூடிய சரராசியிலே அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கனால தூர இடங்களில் வெளிநாடுகளில் வெளிமாநிலங்களில் செட் ஆகக்கூடிய ஒரு நல்ல புத்திசாலியான குழந்தை தான். இவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போது நாம் பேசினதை போல் கொரோனாவில் எல்லா குழந்தைகளையுமே படிக்க முடியாத ஒரு சூழல், எல்லா குழந்தைகளையுமே ஜாலியாக எல்லாருமே படிக்காதவனே பாஸ் ஆயாச்சு, அப்புறம் என்ன வந்தது? அதனால் வந்து பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக நன்றாக படிப்பார். 1-2 வருஷத்தில் இவர்கிட்ட வந்து மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியும். 7.5 கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள்லாம் வரத்தான் செய்யும். படிப்பை வந்து நான் இன்னொன்று அதிகம் கவலைப்பட தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய நல்ல யோக குழந்தை. 20 வயதிற்கு பிறகு குருதசை ஆரம்பிக்கிறதும் அதை வந்து மிகப்பெரிய அமைப்பில் நல்ல அமைப்பில் நிரூபிக்குது. புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பார், புத்திசாலித்தனமான துறைகள், கம்ப்யூட்டர், அக்கௌண்ட், கணக்கு வழக்கு எல்லாத்தையும். சுக்கிரனும் அதில் இருக்கிறனால கிரியேட்டிவ் நாலேஜ் உருவாக்குதல்னு சொல்லிடுவேன். சினிமா கினிமா திரைப்படம் கவிதை இது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் பேரனுக்கு தெரியும். நல்ல புத்திசாலியான குழந்தை, நல்லா இருப்பாம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யார்? வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் ஜி. வணக்கம் சார், சொல்லுங்க. நேரத்திலிருந்து பேசுங்க. என்னோட மனைவிக்காக கேட்குங்க. அவங்க நேம் சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த் அவங்க மான்வெளிங்க. அவங்க பேர் புரியல சார். மான்வெளி. மான்வெளி. ஆமாங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 17/12/72. 17/12/1972. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். பல்லாண்ட வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிருக்கேன் குருஜி. அதாவது நீங்க அந்த இது இங்கிலீஷ்ல போட்ட அந்த அற்புதம், ஜோதிட அற்புதம் சொல்லி நீங்க சொல்ற மாதிரி வார்த்தை வந்து நல்லா புஷ்டியா இருக்கீங்க. நீங்க எப்பவும் வார்த்தை வந்து நல்ல அர்த்தமுள்ள புஷ்டி வார்த்தைகள் தான் போடுறீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்குங்க. ஆங்கில மொழியாக்கம் நம்ம வந்து இப்போ வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய ஜோதிட மனம் தேவரஸ்யம் கட்டுரைகளுடைய ஆங்கில மொழியாக்கம், அதை பற்றி சொல்கிறீங்களா? ஆமாம், ஆமாங்க. அது நல்லா இருக்கு. நீங்களும் அதை லெஜண்ட் மாதிரி, ஆர் பி வி ராமன் மாதிரி உங்களுக்கு வந்துருங்க. எல்லாம் பரம்பொருளோட கருணை சொல்லுங்க. அதான் பார்க்க வேண்டாம். அதை இன்னும் இன்னும் தெளிவாக இன்னும் வந்து வர ஜோதிட ரகசியங்கள்லாம் உங்கள் மூலியமே ஆண்டவன் வந்து வெளியில் கொண்டு வந்துருவாங்க. நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம், எதிரிகள் தங்களுக்குள் கோணம் என்ற அமைப்பு உங்க இதுல இருக்கு பாத்தீங்களா? நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம், புதன் சுக்கிரன் சனி 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரமா இருந்து ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதே போல ஒரு முக்கோண அமைப்புல வந்து சூரியன் குரு சந்திரன் செவ்வாய் 4 பேர் இருக்கிறாங்களா? அதான் அந்த நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம்ங்கிற அமைப்பு வந்து ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பின்படி 8 இடத்துல இருக்கின்ற இது வந்து கெடுதல் செய்யும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்பவுமே 8 இடம் ஒரு மாறுதலை கொடுக்கும், தூர இடங்கள்ல பிழைக்கின்ற ஒரு நிலைமையை கொடுக்கும். அவ்வளவுதான். 8 இடம் சுபத்துவமான அப்படித்தான். மற்றபடி ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத தசை அப்படின்னு நான் சொன்னாலும் அது மேஷராசிக்கு பாக்கிய அதிபதி தசை இல்லையா? ராசிக்கு லக்னத்திற்கு 2 இடங்களையும் தான் பார்க்கணும். கொஞ்சம் சுபத்துவமாகவே இருக்கிறார், சுக்கரனோடு சேர்ந்து இருக்க, சுக்கரனுடைய வீட்டில் அம்சத்தில் இருக்கிறதுனால மனைவியை கொஞ்சம் தூரமான இடங்களில் நகர்த்தி உங்கள் ஜாதக அமைப்புகளையும் பார்க்கணும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தது தானே வாழ்க்கை. இந்த அமைப்பின்படி 8 இடத்துடைய எதிர்பாராத அதிர்ஷ்டம், வேறு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை தான் அவர் செய்வாரே தவிர நிச்சயமாக கெடுபலன்களை செய்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மனைவிக்கு வந்து 8 இடத்து அதிபதி தசை கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ராகுவிற்கும் குருவிற்கும் அதாவது என்ன இருந்தாலும் வந்து அவர் சூரியன் கூட அஸ்தமன் ஆகலை. ஒரு 2 பாயிண்ட்டு தான் இதில் இருக்குது.
சூரியனோடு சேர்ந்த குரு அஸ்தமனம் ஆகியிருந்தால் அந்த குரு தசை நல்ல பலன்களை செய்யாது. ஆனால் சூரியனுடைய காரகத்துவங்கள் வலுத்து அரசு அரச பதவி சூரியனோட தசை அப்படி இப்படி நல்லா இருக்கும். சூரியனோடு அவர் அதிக தூரம் விலகி இருந்தால் சூரியனை சுபத்துவப்படுத்தாமல் தன்னுடைய திசையில் வந்து தன்னுடைய இயல்பான பலன்களை அவர் செய்வார் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த அமைப்பின்படி எட்டாம் இடத்தில் ஒரு சுவர் இருக்கின்ற ஒரு மிக நல்ல பலன்களை தான் செய்வார். பயப்பட தேவையில்லை. ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத திசை அப்படின்னு நான் சொன்னாலும் அவர் எட்டாம் இடத்துல தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. அதைப் போலவே அவர் ராசிக்கு ஒன்பது கதிபதி அப்படிங்கிறதுனாலையும் நிச்சயமாக கெடு பலன்கள் இருக்காது. 2022 உங்கள் மனைவிக்கு ஆரம்பிக்கின்ற குருதசை நல்ல பலன்களையே செய்யும், உங்களுக்கும் நல்ல பலன்களை செய்யும். வாழ்த்துக்கள். யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஃபோன் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? என் தங்கச்சிக்கு வேண்டி கேட்கணுங்க. ஆ, உங்க நேம் சொல்லுங்கம்மா. பேர் அனிதா. பேர் அனிதா. ம், ஆமாங்க. 12/11/1986. 12/11/1986ங்களா? ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. புதன்கிழமை காலையில 1:25. காலை 1:25ங்களா? ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கும்ப ராசி, சதய நட்சத்திரம். கும்ப ராசி. குருஜியா லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. கும்ப ராசி சதய நட்சத்திரமாமா? ஆமாங்க. அதாவது விடிஞ்சா கும்ப ராசி சதய நட்சத்திரம்னு சொல்றீங்களா? புதன்கிழமை காலையிலனா எத்தனை, மறுபடியும் சொல்லுங்கம்மா. 12/11/1986ங்க. சரி. 1:25 காலையில புதன்கிழமைங்க. இதில் ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரி தெரியுதாம்மா. பூரட்டாதி நட்சத்திரம் வருது. இப்போ பூரட்டாதி நட்சத்திரம். ஆமாம், பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வருது அம்மா. அப்படிங்களா? யாருடைய ஜாதகம் அது? என் தங்கச்சி ஜாதகம். அது புதன்கிழமை காலையிலன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டுன்னு வருது. புதன்கிழமை விடிஞ்சா புதன்கிழமையா? ஆமாங்க, விடிஞ்சா புதன்கிழமை. விடிஞ்சா புதன்கிழமெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நட்சத்திரம் தான் தப்பாக சொல்கிறீங்க. பூரட்டாதி நட்சத்திரம் வந்துருச்சே. புரட்டாதி நட்சத்திரம் 4ம் பாதம் வருது. இதில் இந்த நள்ளிரவில் பிறந்ததுனால ஏதோ ஒரு குழப்பம். செவ்வாய்க்கிழமை நைட்டு புதன்கிழமை காலையில் தானே? இல்லை புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமை காலையிலையா? ஐயா, புதன்கிழமை, சாரி, புதன்கிழமை 1:15ங்க. புதன்கிழமை 1:15. புரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வருதம்மா. அதுவும் மீன ராசி 4வது பாதம் வந்துடுதேம்மா. அப்படிங்களா? ஆனால் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நைட்டு புதன்கிழமை காலையில்ன்றது கரெக்டு தான். விடிஞ்சா புதன்கிழமை. சரி, என்ன கேட்கணும்? நட்சத்திரம் நீங்கள் ஜாதகம் எழுதுனது கூட தப்பாக இருந்திருக்கலாம். 12/11/1986. ஆமாங்க, காலையில் 1:25. காலையில் 1:27. பூரட்டாதி நட்சத்திரம் 4ம் பாதம் வருது. மீன ராசி வந்துடுது. என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. என்ன கேட்கணும்? அவங்க தங்கச்சி வீட்டில் ஒரே பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்குதுங்க. சரி, பற்றி தான் கேட்கலான்ட்டுங்க. புதந்த சில சனி புக்தி. இப்போ சிம்ம லக்னத்திற்கு குரு புக்தி. போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே நல்லா இல்லையா? ஆமாங்க, போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே. இப்போ சனி புக்தி எப்போ வந்தாலும் சனியின் வீடுகளில் உட்காந்துருக்கிற அமைப்புகள் எப்போ இருந்தாலும் நல்லா இருக்காது. இது தீர்றதுக்கே என்ன, ஒரு 36 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம்மா. சரி, கல்யாணம் பண்ணாலே அப்படித்தானே? ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கணும். உங்கள் தங்கச்சி தானே? எல்லாருமே அப்படித்தானே? திருமண வாழ்க்கை ஒரு வருஷம் நல்லா இருந்தா ஒரு வருஷம் நல்லா இருக்காது, அப்படித்தானே இருக்கே? இந்த அமைப்பின்படி 2021 சனி புக்தி பிறகுது. எப்பவுமே வந்து அந்த சனி புக்தி நல்ல பலன்களை செய்யாது. இப்ப இருக்கிற கேக்குதாமா உங்களுக்கு? அந்த சனி புக்தி வந்து சிம்ம லக்னத்திற்கு நல்ல பலன்களை சொல்றது இல்லை. நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் டைமும் வந்து சரியில்லாதனாலதான் எனக்கு பலன் சொல்றதுக்கும் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இந்த அமைப்பின்படி நான் பலன் சொல்லுகின்ற 12/11/1986, 1:27 புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா தங்கைக்கு இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். சரிங்களா? அதனால் பிறந்த நேரத்தை செக் பண்ணிக்கோங்க. ஆனாலும் 7ம் இடத்துல குரு இருந்து திருமண வாழ்க்கை பாதிக்காது. அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிப்பதற்கான அமைப்புகள் இல்லை. 7ம் இடத்துல குரு இருந்து 7ம் அதிபதியும் வலுத்து அந்த 7ம் வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால கண்டிப்பாக அந்த சனி புக்தி எப்போவுமே வந்து மனச்சங்கடங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சில விஷயங்கள் நடக்குது. 2022ம் ஆண்டிற்கு பிறகு தன்னுடைய 36 வயதிற்கு பிறகு நார்மலான ஒரு திருமண வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய பெண். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பான். நெக்ஸ்ட் காலை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம். வணக்கம் குருஜி. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ராமூர்த்தி, நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்?
எனக்காக தான் பாக்குறேன். ராம்மூர்த்திங்களா? ஆமா ஆமா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1/4/1985. 1/4/1985. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்க. இரவு வந்து 10:35. 10:35 காலைங்களா? இல்ல இரவு இரவு இரவு. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். கடகராசி. குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் விருச்சிக லக்னமா, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி நன்றி. விருச்சிக லக்னம் திருமணம் அந்த இது சம்பந்தமா பண்ணுங்க. திருமணம் சம்பந்தமா, அதாவது லக்னாதிபதி கெட்டாலே வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் இதாகும்னு சொல்றேன். லக்னாதிபதி 6 இடத்துல மறைஞ்சாலும் பரவாயில்ல, ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். ராகுவோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார். 7 இடத்த சனி பார்க்குது. இந்த மாதிரி ஜாதகத்துக்கெல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் ஆனாலே சிக்கல். 35 வயசுக்கு பிறகு தான் திருமண அமைப்பு, தாம்பத்திய சுக அமைப்பே. சுக்கரன் எல்லாமே, சுக்கரன் போன்ற கிரகங்கள் ராசி லக்னத்திற்கு 7 இடங்கள்லாம் பலவீனமேவே ஆகக்கூடாது. இங்கே லக்னத்திற்கு 7 இடத்தையும் சனி பார்க்கிறார், ராசிக்கு 7 இடத்தையும் சனி பார்க்கிறார். ஆக இப்போ தான் சூரிய தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வாழ்க்கையில் சுக்கர தசை வரைக்குமே கஷ்டப்பட்ட ஜாதகம் தான். 2017 வரைக்கும் கஷ்டப்பட்டீங்களே, 17 ஓரளவுக்கு பரவாயில்ல. 2017 வரைக்கும் உங்களுடைய என்ன வயசு? 5, 12, 32 வயசு வரைக்கும் செட்டில் ஆகலையேங்க நீங்கள். இப்போ தாங்க 2 வருஷமாக பரவாயில்லாமல் இருக்கிறீங்க. இப்போ சூரிய தசையிலிருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படியே படிப்படியாக நல்ல உயர்வுகள் இருக்கக்கூடிய ஜாதகம். சூரிய திசை குரு பக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சனி பக்திக்கு பிறகு தான் அடுத்த வருஷம் புதன் பக்தி. இன்னொரு இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு தான் திருமணம் எல்லா அமைப்புகளுமே கைகூடி வருகின்ற ஜாதகம். ஒரு தடவை காலகஸ்திக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இப்போ போங்க, எல்லா நேரத்துலையும் வயிற்று வலிக்கு போதான் மாத்திரை சாப்பிட முடியும். நாளைக்கு வயிற்று வலி வரப்போது இன்றைக்கே மாத்திரை முன்னாடியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இப்போ தான் உங்களுக்கு திருமண காலகட்டம் வருது. வைத்தியம் எந்த ஊரில் இருக்கிறீங்க? சென்னை தானே, பக்கத்திலே இருக்கிற காலகஸ்திக்கரோட முதல் நாள் சாயந்தரமே போய் தங்கி காலகஸ்திக்கு போயிட்டு பகவானை காலையில் விடியறதுக்குள்ளே ஒரு 5 மணிக்குள்ளெல்லாம் விடியறதுக்குள்ளே பார்த்துட்டு வாங்க. உடனே வந்து ஒரு 4 வாரத்தில் திருமண அமைப்புகளில் மாற்றம் கூடி வரும். சென்னையிலேயே பூந்தமல்லி தெரியுமா? எந்த ஊரில் இப்போ சென்னையில் எங்கே இருக்கிறீங்க? ஆமாம், பூந்தமல்லியில் இருக்கின்ற வைத்தியநாத சுவாமி கோயில் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது பாருங்கள். 1000 ஆண்டுகள் பழமையான மிகப்பெரிய தொண்டை மண்டல செவ்வாய் திருத்தலம் பூந்தமல்லியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிற வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு போங்க. ஒரு வாரம் போங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரத்துலேயே நல்ல மாற்றங்கள் வரும். இது ரெண்டையும் செய்யுங்க, நல்ல திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க. எங்க பையனுக்கு உங்க பையனுக்கு பாக்கலாங்களா? ஆமாங்க. அவங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரகாஷ், எம் பிரகாஷ். புரியல, அவங்க பேர் என்னம்மா? எம் பிரகாஷ்ங்க. பிரகாஷ். பிறந்த தேதி சொல்லுங்க. 19/5/1986. 19/5/1986ங்களா? பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் திங்கட்கிழமை 9/15. பேசுங்க. வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா. பிரகாஷ் நல்லா இருப்பாருமா? என்ன கல்யாணம் தான் முடியலைங்க சார் எனக்கு. ஆமாம்மா, நான் இப்போ தானே முதல் நேரம் இப்படி தானே கேட்டார். முதல் ராசி லக்னத்திற்கு 7 இடங்கள், ராசி லக்னத்திற்கு 7 இடம் பாதிக்கப்பட்டாலே பாவத்துவமான செவ்வாய் சனி போன்ற கிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலே எல்லாமே கொஞ்சம் தாமதமாகும்னு அடிக்கடி சொல்கிறேம்மா. சரிங்க சார். சரி, இந்த அமைப்பின்படி உங்கள் மகனுக்கும் வந்து லக்னத்திற்கு 7 இடத்தையும் ராசிக்கு 7 இடத்தையும் செவ்வாய் பார்க்கிறார். போன நேருக்கு லக்னத்திற்கு 7 இடத்தையும் ராசியையும் ராசிக்கு 7 இடத்தையும் சனி பார்க்கிறார்னு சொன்னேன். இந்த நேருக்கு 7 சுக்கரன் அமர்ந்து ராசிக்கு 7 இடத்தை செவ்வாய் 4 பார்வையாக பார்க்க, லக்னத்திற்கு 7 இடத்தை செவ்வாய் 7 பார்வையாக பார்க்கிறார். ஆயினும் கண்டிப்பாக வந்து திருமண அமைப்புகள் வரும். இப்போ இதே செவ்வாய் பக்தியில், சுக்கரன் பார்த்த செவ்வாய் பக்தியில் தான் திருமணம். எப்போ திருமணம்? அடுத்த வருஷம்தான். ராகு திசை சந்திர பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அட்டமாதிபதி பக்தியில் வந்து நல்ல பலன்கள் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு விதி. 8 பொதுவாகவே 6-8 குடியவர்கள் திருமணத்தை கொடுக்கக்கூடாது. 35 வயசில் தான் கல்யாணம். அடுத்த வருஷம் மே மாதம் ஜூன் மாதம் தான் மருமகை யாருன்னே அடையாளம் தெரியும்.
பொறுமையா இருங்க. ஆனா கண்டிப்பா திருமணம், அதாவது தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை. ஏழில் சுக்கிரன் கலத்திர தோஷ அமைப்போடு இருக்கிறதும் அந்த தோஷ நிவர்த்தியாக ஏழாம் இடத்தை குறு பார்க்கிறதும் தாமத திருமணமாக நடந்தாலும், ஏன்னா தகப்பனாகின்ற விதி குருதசையில தான் வருது. எப்ப அப்பாவா ஆவாருன்னா குருதசையில 2023 கையில குழந்தை, 2023 கையில் ஒரு பெண் குழந்தை இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால 2021 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு திருமணம் நடக்கக்கூடிய கலந்தை. இவர் அடுத்த வருஷம் இந்நேரம் உங்களுடைய மருமகள் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2023 ஆண்டு கையில் பெண் குழந்தை இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம். திருமணத்திற்கு பிறகு குருதசை வர்றதுனால உயிர்காரகத்துவத்தை கொடுத்ததற்கு பிறகு ஜடக்காரகத்துவத்தை அருமையாக கொடுக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகம் இந்த. இதை தவிர திருமண பாக்கிய அமைப்புகளை தவிர வேறு எந்த குறையும் இல்லாத ஜாதகம்ன்றதுனால மிகவும் நன்றாக இருப்பார். சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அடுத்து 2022 தீபாவளி வரப்போகிறதுனால அந்த 2022 தீபாவளிக்கு பிறகே வாழ்க்கையில் 36 வயதிற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகமாக தகப்பனானதுக்கப்புறம் நல்லா இருக்கிற ஜாதகம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சூரத்தில் மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சரிங்களா? சொல்லுங்க. 27 காலையா? காலையில. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். ராசி தனுசு ராசி. தனுஷ் ராசி. குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. யார் ஜாதகம்மா இது? என் மகன் ஜாதகம் சார். மகன் ஜாதகம். ஒரு 2017 3-4 வருஷமாவே நல்லா இல்லைல்ல? ஆமா சார். 2017 இருந்து வாழ்க்கை நல்லா இல்ல, மகனும் நல்லா இல்ல, தாய் தகப்பனும் நல்லா இல்ல. ஆமா சார். அதே நேரத்தில் நல்ல அருமையான ஜாதகம். அந்த புராட நட்சத்திரக்காரங்க எல்லாருமே 18-19 அந்த 2 வருஷம் அம்மாவே தூங்காத வருஷம்னு சொல்லிடுவேன். கடுமையான ஒரு அமைப்பு. இப்போ 2022 பிறகு சுக்கரதசை முடிஞ்சு சூரிய தசையிலிருந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இன்னும் ஒரு வருஷம் இப்படி தான் இருக்கும். புராண நட்சத்திரங்காரங்க இருக்கிற வீடு அது ஏழரசனி அமைப்புகளை வச்சு கூட சொல்லலை. இதனை எடுத்து வரப்போகின்ற சுக்கரதசை 11 வயசில் முடிஞ்சு இந்த பையனுக்கு 12 வயசுலேருந்து சூரிய சந்திர தசைகள் ஆரம்பிக்குது. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்து குருவின் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த அமைப்பில் வந்து 11 வயசுக்கு பிறகுதான் அந்த பையனுக்கும் பையனுடைய தாய் தகப்பனுக்கும் யோகம் சரிங்களா? ஏன்னா மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பதும் அவர்கள் இருவருமே குருவின் வீட்டில் இருக்கிறதும் அதில் சூரியன் குருவோடு இருக்கிறதும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு அடுத்தடுத்து வருகின்ற அத்தனை திசைகளும் குருவின் வீட்டில் இருக்குது. அருமையான யோக ஜாதகமாக. சனியின் வீட்டில் அமர்ந்த சுக்கிரனின் சனியின் வீட்டில் 11 இடத்தில் அமர்ந்த சுக்கரனுடைய தசை 11 வயசில் முடிஞ்சு அதன் பிறகு அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசு வரைக்கும் குருவோட வீட்டில் உட்காந்த அத்தனை திசைகளும் பார்த்தீங்கன்னா குருவின் சுபத்துவம் சனியின் பாபத்துவம்னு அடிக்கடி தெளிவாக சொல்லுவேன். இந்த அமைப்பில் பாபத்துவ சனியின் வீட்டில் அமர்ந்த சுக்கரனோட அமைப்பு 11 வயசில் முடியுது. அதுக்கப்புறம் வந்து 17 வயசு வரைக்கும் சூரிய தசை குருவின் வீட்டில் இருக்குது. 27 வயசு வரைக்கும் சந்திரன் குருவின் வீட்டில் இருக்கிறார். 34 வயசு வரைக்கும் செவ்வாய் வந்து குருவின் வீட்டில் இருக்கிறாரு. 52 வயசு வரைக்கும் ராகு தசை, அதுவும் குருவின் வீட்டில் இருக்குது. 70 வயசு வரைக்கும் குரு. அந்த 70 வயது வரைக்குமான அத்தனை தசைகளும் வரப்போகின்ற திசைகளும் அந்த 9-12 இடங்களில் மாறி மாறி குருவின் வலுத்த குருவின் அந்த குருவே வந்து ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால அதியோக நல்ல அருமையான யோக ஜாதகம். 11 வயதிற்கு பிறகு ஆக 11 வயசு வரைக்கும் தாய்க்கு தகப்பனுக்கு கஷ்டம்தான். இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா இல்லை, குழந்தையும் நல்லா இல்லை. தாய் தகப்பனுக்கு ஆபத்து எதுவும் கிடையாதுல்ல சார்? ஏன் உடனே உயிருக்கு ஆபத்து தான் கேட்டுருவீங்களா நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நல்லா இருப்பீங்கம்மா. எல்லா கஷ்டமும் தீரப்போகுது, எல்லா கஷ்டமும் தீரப்போகுது. 11 வயசுக்கு மேலே குழந்தை நல்லா இருப்பான்னு சொன்னால் குழந்தை தாயோடு இருப்பான்னு அர்த்தம். 11 வயசுனா 10 வயசு ஆயிடுச்சுல, இன்னும் ஒரு வருஷம் தானே.
ஒரு வருஷம் வந்து தாய்க்கு வந்து ஏன்னா சந்திரன் ராகு சேர்க்கை, தனக்கு எதனா உயிர் பயம் ஏற்பட்டு விடுமோன்னு தாய்க்கு மனக்கலக்கம். சந்திரன் ராகு சேர்க்க, அதனால் நிச்சயமாக தாய்க்கு எந்த விதமான உயிர் பயமோ உயிர் கலக்கமோ தேவையில்லை. ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, தீர்க்காயுசாக இருப்பீங்க. நான்காம் இடத்த அதிபதி ஒன்பதாம் வீட்டில் உட்காந்து அவரும் குருவின் வீட்டில் தானே இருக்கிறார், அவருக்கு செவ்வாசனி பார்வை இல்லை. ஆகவே காரகம் இந்த சுக்கரனுடைய அமைப்பால் பாதிக்கப்பட்டாலும் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு. தாய் ரொம்ப நாள் இருப்பீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தாம்பரத்துல இருந்து கால் பண்றேன். நேம் கார்த்திக். என் ஹஸ்பண்ட்காக பேசுறேன். 6/9/1966. 6/9/1966ங்களா? காலையில 9 AM. ஆமாங்கம்மா, 9 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம், முதல் பாதம். மேஷ ராசி. குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பாருமா? நல்லா இருப்பீங்கம்மா. மேஷராசி, கார்த்திகை நட்சத்திரம், நல்லா இருப்பீங்கம்மா. ஆமா ஆமாங்க ஐயா. ஐயா இவருக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிக்குது, ஆனாலுமே பாதிச்சாலுமே திருப்பியுமே சரியாகிறாரு. ஆனா மனசு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காங்க ஐயா எப்பவுமே. ஒண்ணு, ரெண்டாவது இவருக்கு வந்து என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட, செவ்வாய் சனி தான் சுபத்துவம், செவ்வாய் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம், பில்டிங்கு, சிகப்பு நிறமுள்ள தொழில்கள் இதுதான் அவர் பண்ணணும். குருதசை அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த குருதசை நடந்தாலே நல்லா இருக்காதுன்றத அடிக்கடி சொல்றேன் இல்லையா, துலா லக்னத்துக்கு வரக்கூடாத குருதசை. 2021 வருகின்ற ஜனவரி மாதம் 30ஆம் தேதியிலிருந்து குருதசையில ராகு புக்தி ஆரம்பிக்குது. 55 வயசுக்கு பிறகு மாற்றம். ஆமா, வர ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சோடனே மாற்றம் வந்துடும் குருதசை ராகு புக்தியிலிருந்து. அதாவது துலா லக்னத்துக்கு குரு உச்சமாகி தசை நடத்துறார். 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தையே பார்த்து தசை நடத்துறார். கடந்த 14 வருஷமா அவங்க வீட்டுக்காரர் நல்லா இல்ல. எப்ப குருதசை ஆரம்பிச்சதோ, ஆனா அதே நேரத்துல அடுத்து வரப்போகின்ற சனி தசை, 55 வயசுக்கு பிறகு ஒரு மாற்றம், 57 வயது முதல் வரப்போகின்ற சனி வந்து 6ஆம் இடத்துல உட்காந்து உச்சகுருவின் பார்வையில் உச்சகுருவின் வீட்டில் இருக்கிறனால சனி தசையில் பின் யோக வாழ்க்கை, அது பின்னாடி வாழ்க்கையில் அந்திம காலத்தில் யோகமாக இருக்கின்ற ஜாதகம். இந்த 16 வருஷம் நிச்சயமா சரியா போயிடும், 100% ஆரோக்கியமா. ஒரு 10 வயது குறைந்தவரை போலவே ஆரோக்கியம் திரும்ப வரும் பிப்ரவரி மாசத்துக்கு மேல. அப்புறம் இன்னொரு கேள்வி, வீடு கட்டுற யோகம் இருக்குங்களா? அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. 2023ஆம் ஆண்டு இப்ப இல்ல, கடனை வாங்கிக்கிட்டு ரொம்ப கடன் தொல்லைகளை மன உளைச்சல்ல கிடக்குறார். ஆமா, ஆரோக்கியம் கடனும் எதிரியும் போன்ற வீடு தரக்கூடிய ஒரு குருதசை, துலா லக்னத்திற்கு வரக்கூடாத தசைன்றதுனால அதுவும் 10ஆம் இடத்துல வலுத்து இருக்கிறாரு. செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் சனி சம்பந்தப்பட்ட தொழில் தான், சனி வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் தான் பண்ற ஜாதகம். ரியல் எஸ்டேட்டு, கல் மண், செங்கல், கட்டிடம், இது மாதிரியான வாடகை வருமானம், இது போன்ற பில்டிங் வருமானம், சிகப்பு நிற தொழில்களில் சக்ஸஸ் ஆகிற ஒரு ஜாதகம். குருதசை ராகு புக்திக்கு பிறகு தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ஆகவே அடுத்த வருஷம் முதல்ல கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் நீங்கி, படிப்படியாக நீங்கி 2023ஆம் ஆண்டு அவருடைய 57 வயதிற்கு பிறகு துலா லக்னத்திற்கே வருகின்ற சனி திசை உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறனாலையும் அடுத்தடுத்து நல்ல அமைப்புகள், சந்திரன் சனி வந்து புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால அம்சத்தில் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமாக 57 வயதிற்கு பிறகு மிகவும் நன்றாக இருப்பார். வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். யாருக்காக பார்க்கணுமா? விழுப்புரத்துல இருந்து பேசுன நேயருக்கு வந்து கால் கட் ஆயிடுச்சேம்மா. என்னம்மா, எப்போ தடவை அபூர்வமா கிடைக்கக்கூடிய ஒரு கால் கூட கட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யக்கூடாதா? தொலைபேசி இணைப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம், இதில் வேற கால் டக்குன்னு. எங்கள் பக்கம் ஃபால்ட்டு கிடையாது, உங்கள் பக்கம் தான் ஃபால்ட்டு. மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், அடுத்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போவே கூட கிடைக்கும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம். ஒருவருக்கு இணைப்பு கிடைச்சா அது துண்டிக்கும், அப்படி துண்டிக்கப்படுதுன்றது மாதிரியான ஒரு ஒரு இதான ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு இது எதுவுமே கிடையாது. சரி, அதனால தான் வந்து டெக்னிக்கல் பழைய காலர் கொடுங்க, அதே காலரே கொடுங்க. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? ஹஸ்பண்ட்காக பேசணும் மேடம். அவங்க நேம் சொல்லுங்கம்மா. பேர் முத்துக்குமார் மேடம். முத்துக்குமார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க.
டேட் ஆஃப் பர்த் வந்து 76 மேடம், 76 1978. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் வந்து காலையில 8:30 மேடம். 8:30 காலையிலங்களா? ஆமா மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி மிதுன ராசி, திருவாதிர நட்சத்திரம். மிதுன ராசி குருஜி எல்லாம் மிதுன ராசிக்காரங்களே காணமேன்னு பார்த்தேன். எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? நல்லா இருக்கீங்கமா? நல்லா இருக்கேன் சார். விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. மிதுன ராசிக்காரங்களே என்ன, அதான் மிதுன ராசிக்காரங்களே என்ன லைன்ல வரலையான்னு பார்த்தேன். மகரமா வந்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மிதுனதாங்க சார். மிதுனத்துக்குலாம் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க சார். எப்ப? ஒன்னும் டெவலப்பே இல்லை. அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. சரி. டெவலப் எதுவும் இல்லை. ஃபேமிலிலையும் ஒரே ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. சரி. அவங்க பிசினஸ் எப்போ டெவலப் ஆகும், எப்போ எப்படி ஃபியூச்சரில் செட்டில் ஆகுவாங்க, எதுவுமே செட்டில்மெண்ட்டே இன்னும் இல்லைங்க சார். எதுவுமே ஆகலை. ஒரு வீடு வாங்கலை, ஒரு பசங்க படிப்பும் இன்னும் பெரிய 11 வயசு, சின்ன குழந்தை 1 வயசு, அவங்க படிப்பு ஒன்றும் ஆகலைங்க சார். அவளும் கொஞ்சம் சரியாக படிக்கல, போராட நட்சத்திரம். ஒரே கஷ்டமாக இருக்குது ஃபேமிலியில். அதாவது கட 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 கடன்ட்டு குருஜி நேரத்தில் நான் பேசுகிற மாதிரி கட 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 கடன்ட்டு அப்படியே நான் ஸ்டாப். விழுப்புரத்தில் இருக்கிறீங்கல்ல, போதே பேசினுமே சார். அப்புறம் டைம் முடிஞ்சிடுதுன்றாங்க. பல்லவன் எக்ஸ்பிரஸ்ஸும் வைகை எக்ஸ்பிரஸ்ஸும் மதுரைக்கு ஓடுற மாதிரி, பீச்சுக்கு ஓடுற மாதிரி பேசுகிறீங்க. இதுதான்மா. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லைன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிடறேன்னா வெண்டிவில் நம்ம அடிக்கடி பேசுகிறோம். கடந்த 2017 உங்கள் குடும்பமே நல்லா இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆரம்பித்த தொழில் வந்து கடுமையான பண இழப்பில் கடன் தொல்லைகளில் போய்கிட்டு இருக்கோம். ஆரம்பித்த நேரம், அதாவது உப்பு விற்க போனால் மழை பெய்யக்கூடாது, மாவு விற்க போனால் காத்தடிக்கக்கூடாது. ஆடி மாதம் போய் எவனாவது வெறும் இதில் வந்து இதை வச்சு தலையில் மாவு வச்சுக்கிட்டு போனால் மாவு விற்க முடியுமா? ஆடி மாதம் காற்றுல மாவெல்லாம் பறந்து போயிடும் இல்லையா? ஐப்பசி மாதம் தலையில் அப்படியே ஓப்பனாக ஒரு உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு உப்பு உப்புன்னு தெருவில் விற்றா என்ன ஆகும்? ஐப்பசி மாதம் அடமலையில் வீட்டை விட்டு வெளியே இறங்கினோடனே தெருவிலேயே உப்பு கரைஞ்சி போயிடும். அதுக்கு தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நேரம் காலம் கருதி செய்யணும் அப்படின்னு அடிக்கடி பெரியவங்க சொல்கிறாங்க. கடந்த 4 வருஷமாகவே கடன்னா என்ன, உறவுகள் என்ன, பொண்டாட்டி காசு இல்லைன்னா எப்படி மதிப்பான்றதை உங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சுக்கிற வேலை நேரம். சரியாகும். சரியாகாது. அவரோட பிசினஸ் நல்லா இருக்குமாங்க சார்? கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு, 2022 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தான் வாழ்க்கையில் பணம்னா என்னன்றதை கண்ணால் பார்க்கக்கூடிய ஜாதகம். கடுமையான பண பிரச்சனைகளில், பொருளாதார பிரச்சனைகளில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை. நான் ஒரு இதில் சொல்கிறேன் பாருங்க, மிதுனராசிக்காரக கணவன் மனைவி உறவே சரியில்லைன்ட்டேன். ஒரு 1.5 வருஷமாகவே அவருடைய திருவாதிர நட்சத்திரத்தில் போகும்போது பிடிச்சி நீங்களே பிடிச்சி சரியான கத்து கத்தி எதையாவது ஒன்று இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படி பண்ணிட்டீங்களே, இங்கே போய் இப்படி பண்ணிட்டீங்களே, அங்கே போய் அப்படி வாங்கிட்டீங்களே, இப்படி சண்டையாகி போச்சு, அப்படி சண்டையாகி போச்சேன்னு நீங்களே வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு ஏண்டா வரோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் வீட்டுக்காரரு. அதுதான் சார், வீட்டுக்குள்ளே எனக்கும் அவருக்குமே எனி டைம் பிரச்சனையாகவே தான் சார் இருக்கு. அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி நானும் தமிழில் தான் பேசுகிறேன், நீங்களும் தமிழில் தான் சொல்கிறீங்க, ரெண்டு பேரும் ஒரே இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே சரியான ஒரு அமைப்பில் இல்லை. அதுலேயும் கடந்த 4 வருடங்களாகவே தசாபக்தியின் அடிப்படையிலையும், 2017 உங்கள் கணவர், 2017 ஜூன் மாதத்திற்கு பிறகு சனிதச கேது பக்தியில் உங்கள் கணவர் செஞ்ச அத்தனை விஷயங்களும் தப்பு. ஆயினும் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே மூலையில் வச்சுட்டு 2022 அருமையான யோக ஜாதகம், லக்னாதிபதி 12 பரிவர்த்தனையாக இருக்கிறார். மிதுன லக்னம், மிதுன ராசி, ராசியிலேயே 3 கிரகம் சுப கிரகங்கள் இருக்குது. ரொம்ப ஏமாதிரியாக இழிச்சவனா நல்லவனாக இருப்பார். ஆமாங்க சார், ரொம்ப நல்ல மனுஷன். அதனால் வந்து நல்லவன் ஒரு நாள் கீழே விழுந்துட்டா கூட கண்டிப்பாக ஒரு நாள் எழுந்திருத்து வாழ்வான் அப்படிங்கிறதான் உண்மை. உண்மை சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா சொன்ன மாதிரி, உண்மை என்றென்றைக்கும் ஜெயிக்கும், நல்லவன் என்னென்னைக்கும் வாழ்வான். சில நேரங்களில் வந்து நல்லவனுக்கு சோதனைகள் ஏற்படும். அந்த சோதனைகள் அவனை புடம் போட்ட தங்கம் போல அவனை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ஒரு நகர்த்துகிற வேலையைத்தான் செய்யுமே கிரகங்கள் தவிர, அவனை குளித்து ஒண்டி நல்லவனை என்றைக்குமே புதைக்காது. இந்த அமைப்பின்படி சந்திரன், சுக்கரன், குரு மூவருமே அருமையாக லக்னத்தில் சுப கிரகங்களாகி, லக்னாதிபதி 12 இடத்தோடு பரிவர்த்தனையாகி, அனைத்திலும் யோகமான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்.
இப்போ 4 வருஷமா உறவுகள் எப்படிப்பட்டது, காசு இல்லைன்னா நம்மளை எப்படி மதிப்பாங்க ஒருத்தர், மனைவி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை மதிப்பா அப்படின்றதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது. 2021 ஏப்ரலுக்கு பிறகு, 2022 ஏப்ரலுக்கு பிறகு, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நல்லபலன்னு சொல்ல மாட்டேன். யாரு கூடயும் சண்டை சச்சரவை தான் இருக்கும், நீங்களும் இப்படித்தான் ஏதாவது போட்டு மன அழுத்தத்தில் இருப்பார். இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலேருந்து வெளியே போனது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொன்னால், தற்போது நடந்துக்கிட்டு இருக்கிற அஷ்டம சனி நிச்சயமாக சனியும் குருவும் இணைந்து அஷ்டம சனியின் தாக்கத்திலேருந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கே அவங்க பாதுகாக்கப்படுகிறார்கள்ன்றதான் உண்மை. ஆகவே பெரிய கெடுதல்கள் எதுவும் நடந்துடாது. 2022 பிறந்ததுலேருந்து தொழிலில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம், உங்கள் கணவருடைய ஜாதகம் படிப்படியாக தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். அதுக்காக கணவர் கூட சும்மா சும்மா சண்டை போட்டுட்ருக்காதீங்க. வீட்டில் வெளியில் வந்து அத்தனை விஷயங்களையும் சகித்து கொண்டு ஏதோ அவமானத்தை கூட சகிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு ரசச்சோறு சாப்பிட்டாலும் பொண்டாட்டி கையால் சாப்பிட்லான்னு வர்ற ஒரு ஒரு ஆணுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கறதே வீடு தான். ஏண்டா வீட்டுக்கு போகிறோம்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டான்னா அதை விட குடும்பம் அவனுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதைத்தான் இன்றைக்கு மிதுன ராசிக்காரருடைய மனைவிகள் புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. வீட்டுக்கு ஏண்டா போகிறோம், இன்னொரு போனால் லபோதி போன் கத்துவா, அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னுவா. போகிறத விட இன்னொரு ஒரு நேரம் வெளியில் அப்படியே நின்றுக்கிட்டு டாஸ்மாக் வாசல்லையோ அல்லது ஃப்ரெண்டு வீட்டுக்கோ அப்படி போய் நின்றுட்டு 11 மணிக்கு அவள் தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது உள்ளே போயிட்டு நம்மளே எடுத்து சோத்தை போட்டு சாப்பிட்டுட்டு படுத்தலான்னு ஒரு புருஷன் நினச்சா அன்றைக்கி தான் அது தாம்பத்தியத்தோட தோல்வியாக அமையும். அதுதான் இன்றைக்கி மிதுன ராசிக்கார வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை மட்டும் தவிர்த்து கணவருக்கு ஆறுதலாக ஆதரவாக இருக்கிறது தான் ஒரு மிதுன ராசிக்கார வாழ்க்கை துணையோட அமைப்புன்றதை சொல்லுவேன். சரிங்களா? ஆகவே எந்த நிலையிலும் உங்கள் கணவர் 2022 நான்காம் மாதத்திற்கு பிறகு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து நல்லா இருப்பீங்கம்மா, சந்தோஷமா குடும்பம் குழந்தையா நல்லா இருப்பீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. உங்க எல்லா கேள்விக்குமே வந்து நம்ம ஐயா ரொம்பவும் அழகாவும் பொறுமையாவும் பதில் சொன்னார், அவருக்கும் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நிறைய பேர் பேச காத்துட்டு இருக்காங்க, டைம் இல்லாத காரணத்தினால உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் வந்து மீட் பண்றோம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனியா.